Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் பயிற்சி 2.5 13வது கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க கணக்கை வாசித்துக்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குளிர்காலத்தில் திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கள்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0°C மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18°C எனில் 5 நாட்களின் வெப்பநிலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? இப்போ ஒரு குளிர்காலத்தில் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வர மொத்தம் எத்தனை நாள்? 5 நாள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஓகேவா? மொத்தம் 5 நாட்கள் இருக்குது. இந்த 5 நாட்களில் திங்கள்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் உள்ள வெப்பநிலைகளுடைய கூடுதல் வந்து 0. ஓகேவா? அடுத்து புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் வந்து 18. அப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல என்ன செய்யறோம்னா இந்த 5 நாட்களையும் நம்ம ஏபிசிடிஇன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? எடுத்துட்டு திங்கள்கிழமை முதல் புதன்கிழமை வரைனா ஏபிசி இந்த மூணையும் கூட்டினா நமக்கு 0 கிடைக்கும். அடுத்து புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை அப்போ சிடிஇயை கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்? 18° கிடைக்கும். ஓகேவா? இதில் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவாம்மா? கணக்கு இன்னொருக்கா வாசித்துக்கலாம். ஒரு குளிர்காலத்தில் திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கள் முதல் புதன் வரை வெப்பநிலையின் கூடுதல் 0°C மற்றும் புதன் முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18°C எனில் இந்த 5 நாட்களுடைய வெப்பநிலையை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம கணக்கு எழுதும் தீர்வுன்னு போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியினுடைய வெப்பநிலையை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது வந்து திங்கள்கிழமை, பி வந்து செவ்வாய், சி வந்து புதன், டி வந்து வியாழன், இ வந்து வெள்ளி. வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளினுடைய கூட்டுத்தொகை வந்து இந்த வெள்ளிக்கிழமை வெப்பநிலையை வந்து ஏபிசிடிஇன்னு சொல்லி நினைஞ்சிருக்கேன், எடுத்துக்கிறேன். அடுத்தாலும் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? திங்கள்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல்னு கொடுத்துருந்தாங்க. திங்கள் முதல் புதன் வரை, அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? திங்கள், செவ்வாய், புதன், புதன்கிழமை வர வெப்பநிலைகளுடைய கூடுதல் வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க? 0°C. இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? அடுத்தால என்ன கொடுத்துருந்தாங்கன்னா புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை, புதன்னா சியிலிருந்து, அப்போ சி பிளஸ் டி பிளஸ் இ இந்த 3 நாட்களுடைய வெப்பநிலையை கூட்டணும் அப்படின்னா 18°C வந்துச்சு. அப்போ இது வந்து நமக்கு என்னதுன்னா 2வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வெப்பநிலைகள் எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எழுதலாம் பொது வித்தியாசங்கள் வந்து சமம்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இதனுடைய பொது வித்தியாசங்கள் என்னெல்லாம் வரும்? பி மைனஸ் ஏ, சி மைனஸ் பி, டி மைனஸ் சி, இ மைனஸ் டி. ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிட்டுறேன். அதாவது இந்த ஏபிசிடிஇ எல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, எனவே அதனுடைய பொது வித்தியாசங்கள் சமம். ஓகேவாம்மா? கணக்கின்படி ஏபிசிடிஇ என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, தேர்ஃபோர் பொது வித்தியாசங்கள் சமம். எனவே அந்த பொது வித்தியாசங்கள் என்னெல்லாம் எழுதலாம்? எனவே எதுலாம் ஈக்குவலாக இருக்கும்? பி மைனஸ் ஏ, 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு நம்ம என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். ஓகேவா? அது வந்து சி மைனஸ் பி, 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிக்கிறது. அடுத்தால டி மைனஸ் சி, 4வது உறுப்புலேருந்து 3வது உறுப்பை கழிக்கிறது. அடுத்து 5வது உறுப்புலேருந்து 4வது உறுப்பை கழிக்கிறது. இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா முதல் 2 அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி, இதை வந்து நான் ஈக்குவல் சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏனில் இதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா பியை மட்டும் நான் ஒரு சைடு கொண்டு வரேன், மீதி எல்லாத்தையும் அந்த சைடு. இங்கே வந்து பி இருக்குது, இங்கே மைனஸ் பி வந்து இங்கே வரும்போது ப்ளஸ் பி ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? சி இருக்குது. இங்கே இருக்கிற மைனஸ் ஏ இங்கே வரும்போது ப்ளஸ் ஏன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 2 இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, ரெண்டே கூட்டினா என்ன வரும்? 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஓகேவாம்மா? இப்போ ஏற்கனவே நம்ம 2 சமன்பாடு வச்சுருக்குறோம். அடுத்து நான் இதை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா 3வது சமன்பாடாக என்ன செய்கிறேன் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு அடுத்த 2 இதையும் எடுக்க போகிறோம், சி மைனஸ் பியும் டி மைனஸ் சியும். இப்போ இந்த 2ஐயும் எடுத்தோம்னா சி மைனஸ் பி ஈக்குவல் டு டி மைனஸ் சி எனில் இப்போ இதில் வந்து எதை நம்ம சேர்க்கலாம்? சி, 2c இருக்குது. ஸோ சியை மட்டும் ஒரு பக்கம், இந்த மைனஸ் சி இங்கே வரும்போது ப்ளஸ் சியாக மாறிடும். இங்கே ஏற்கனவே டி இருக்குது, இந்த மைனஸ் பி இங்கே வரும்போது ப்ளஸ் பி. அப்போ கூட்டினா என்ன வரும்? 2c ஈக்குவல் டு
டி பிளஸ் பி. ஓகேவா, இது வந்து எத்தனாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கிடுறோம், நாலாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கிடுறோம். அதே போல் நம்ம என்ன ஜீ வரும், அதுக்கு அடுத்த ரெண்டையும் நான் என்ன ஜீ வரேன் எடுக்க போகிறேன். அப்போ எடுத்தேன்னா என்ன வரும், டி மைனஸ் சி ஈக்குவல் டு இ மைனஸ் டி. இப்போ இதில் ரெண்டுமே டி, அப்போ டியை ஒரு பக்கம் எடுத்துக்கிடுவோம். டி இங்கே மைனஸ் இருக்கு, டி வந்து இங்கே ப்ளஸில் வந்துடும். இங்கே ஏற்கனவே இ இருக்குது, இங்கே மைனஸ் சி வந்து ப்ளஸ் சியாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டூ டி ஈக்குவல் டு இ ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஓகேவா, இது வந்து நமக்கு எத்தனாவது சமன்பாடுனா அஞ்சாவது சமன்பாடு. இப்போ நம்ம அஞ்சாவது சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே முதல் சமன்பாட்டில் போய் கொண்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்குது. ஓகேவா, அப்போ அதில் ஏக்கும் சிக்கும் பதிலாக நம்ம டூ பின்னு அப்ளை பண்ணலாமா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கதை கொண்டு அதில் கொண்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவாமா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்மகிட்ட இருக்கிறது சி ப்ளஸ் ஏ இருக்குது, டி ப்ளஸ் பி இருக்குது, இ ப்ளஸ் சி இருக்குது. நமக்கு சியும் ஏயும் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் சினாலும் சி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான். ஓகேவா, அப்போ இந்த ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா டூ பின்னு போட போகிறேன். ஓகேவாமா, அப்போ என்ன வரும், ஏற்கனவே ஏ ப்ளஸ் சிக்கு வந்து டூ பி போட்டுடலாம். இங்கே ஏற்கனவே ஒரு பி இருக்குது, அப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஓகேவா, ஃப்ரம் நம்ம எதனா எதுலேருந்து இப்படி மாறிச்சு அப்படின்னா தேர்டு ஈக்குவேஷன் த்ரீயில். ஓகேவா, அதை நம்ம எழுதிடலாம். ஓகேவாமா, இப்போ இதில் வந்து பி த்ரீ பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, எந்த நம்பரோட நம்ம வகுத்தாலும் சரி பெருக்கினாலும் சரி நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், ஜீரோ. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும், பி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிரும். ஓகேவா, நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஐந்து வெப்பநிலைகள் இந்த ஏபிசிடியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பி வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பியை வந்து ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொண்டு போடலாம், அல்லது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மறுபடி ரெண்டாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து அதில் இதில் ஏதாவது ரெண்டு நம்பர் கிடைக்கும். என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, சிடிஇயா, இதில் சியும் ஏயும் இருக்குது, இதில் டியும் பியும் இருக்குது, இதில் இயும் சியும் தான் இருக்குது. இதை கொண்டு அஞ்சாவது சமன்பாட்டை கொண்டு இதில் என்ன செய்யலாம், பிரதியிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்குற ரெண்டாவது சமன்பாடு, முதல்ல முதல் சமன்பாடு எடுத்து எழுதி செஞ்சுருக்கோம், அடுத்தால ரெண்டாவது சமன்பாடு எடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ரெண்டாவது சமன்பாடு எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு ஏற்கனவே ஐந்தாவது சமன்பாடு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டூ டி ஈக்குவல் டு சி ப்ளஸ் இன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, டூ டி ஈக்குவல் டு சி ப்ளஸ் இ. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சிக்கும் ஈக்கும் பதிலாக இந்த டூ டியை நான் என்ன செய்ய போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். இங்கே ஏற்கனவே ஒரு டி இருக்குது, ஈக்குவல் டு பதினெட்டு. அப்போ டூ டியையும் டியையும் கூட்டினா என்ன வரும், த்ரீ டி ஈக்குவல் டு பதினெட்டு. இப்போ இதுலேருந்து டி கண்டுபிடிக்கலாம், ஈக்குவல் டு பதினெட்டு. இந்த பெருக்கல் இருக்கிற மூணு வந்து இங்கே வரும்போது எந்த வர வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு. அப்போ இதுலேருந்து நமக்கு டியோட மதிப்பு என்ன தெரிஞ்சிருது, ஆறுன்னு தெரிஞ்சிருது. ஓகேவா, நம்ம ஏற்கனவே என்ன மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டியோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரெண்டு இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம நாலாவது சமன்பாட்டில் கொண்டு போட போகிறோம். ஓகேவா, டிங்கிற மதிப்பையும் பிங்கிற மதிப்பையும் நம்ம நாலாவது சமன்பாட்டில் கொண்டு பிரதியிட போகிறோம். நாலாவது சமன்பாடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி. ஓகேவா, இப்போ டி ஈக்குவல் டு ஆறு கமா பி ஈக்குவல் டு ஜீரோவை நம்ம எதில் பிரதியிட போகிறோம், சமன்பாடு நான்கில். ஏற்கனவே பிரதியிடுதல் முறை எல்லாமே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், நைன்த்துலலாம் படிச்சிருக்கிறோம், சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம். ஓகேவா, இப்போ நாலாவது சமன்பாடை முதல்ல என்ன செய்யணும், எடுத்து எழுதிக்கிடணும். நாலாவது சமன்பாடு நமக்கு என்னது, டூ சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி. ஓகேவாமா, டூ சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி, இதுதான் நாலாவது சமன்பாடு. இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டியோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் அப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே டூ சி இருக்குது, ஈக்குவல் டு பி வந்து எவ்வளவு, ஜீரோ, ப்ளஸ் டி வந்து ஆறு. அப்போ டூ சி ஈக்குவல் டு ஆறு, இதில் வந்து நம்ம சி கண்டுபிடிக்கலாமா, ஆறு. இங்கே சி வந்து பெருக்கல்ல இருக்குது, அப்போ இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறும், ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, சி ஈக்குவல் டு மூணுன்னு கிடச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்மகிட்ட என்ன மதிப்புலாம் இருக்குது, பி மதிப்பு இருக்குது, பியோட மதிப்பு இருக்குது, டியோட மதிப்பு இருக்குது, இப்போ நமக்கு சியோட மதிப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முதல் சமன்பாட்டில் கொண்டு போடுறோம். எந்த சமன்பாட்டிலையும் நீங்கள் போடலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா, நீங்கள் எந்த சமன்பாட்டில் கொண்டு போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான், நீங்கள் செய்கிற மெத்தடும் கரெக்ட் தான். இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், ஈஸியானது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏயோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலை, அப்போ நம்ம அந்த ஏ அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தால ப்ளஸ் பியோட மதிப்பு நம்ம ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஸோ ஜீரோ போட்டுக்கலாம். ப்ளஸ் சியோட மதிப்பு மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஈக்குவல் டு ஜீரோ, சரியாமா? இப்போ வந்து பாருங்கள், ஏ ஜீரோவையும் மூணையும் கூட்டினா என்ன வரும், மூணு.
ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் மூணு, அங்கே போகும்போது எதா மாறும் மைனஸ் மூணு. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? மைனஸ் மூணு. நமக்கு ஏபிசிடிஇ அஞ்சும் நமக்கு வேணும். நம்ம எதனை கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ டி பி கண்டுபிடிச்சிருக்கோம், டி கண்டுபிடிச்சிருக்கோம், சி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கலை? இ வந்து கண்டுபிடிக்கலை. அப்போ திருப்பி மறுபடி ரெண்டாவது சமன்பாடை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிடுவோம். ஓகேவா? ரெண்டாவது சமன்பாடு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? புதன்கிழமையில இருந்து. அப்போ சி பிளஸ் டி பிளஸ் இ வந்து ஈக்குவல் டு 18 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ இதில் சியோட மதிப்பு நமக்கு தெரியுமா? 3. பிளஸ் டியோட மதிப்பு என்னது? 6. பிளஸ் இயோட மதிப்பு தெரியாது, அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 18. 6 3 கூட்டம் என்ன வரும்? 9. பிளஸ் இ ஈக்குவல் டு 18. இப்போ இது வந்து கூட்டலில் இருக்குது, அப்போ அந்த சிறு 9 கழித்தலாம் மாறும். அப்போ இ ஈக்குவல் டு 18 மைனஸ் 9. 18 9 கழிச்சா என்ன வரும் ஆன்சர்? 9. ஓகேவா? நம்ம எல்லாருமே நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. 5 நாட்களினுடைய வெப்பநிலைகளும் நமக்கு என்ன செஞ்சிருந்தாங்க? கேட்டிருந்தாங்க. நம்ம 5 கண்டுபிடிச்சாச்சு. கடைசியில் எழுதிட வேண்டியதான், 5 நாட்களின் வெப்பநிலைகள் ஏபிசிடிஇன்னு வரும். ஓகேவா? அதனுடைய மதிப்புகளை மட்டும் நம்ம இங்கே எழுத போகிறோம். வெப்பநிலைகள்ங்கிறதுனால டிகிரி செல்சியஸ் போடணும். முதல்ல ஏயோடது என்னது? மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்தால பி, பியோட மதிப்பு நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம்? பி வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து 0. ஓகேவா? அப்போ அடுத்தால 0 டிகிரி செல்சியஸ். அடுத்தால 3 சி, சி வந்து 3 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஏபிசிக்கு அடுத்தால டி, டி வந்து எத்தனை? 6. அப்போ 6 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு இ வந்து 9 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 5 நாட்களினுடைய வெப்பநிலைகளும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இங்கே நம்பரில் தான் கண்டுபிடிச்சிருப்போம், அதை வந்து டிகிரி செல்சியஸில் மாற்றி எழுதிடணும். ஓகேவாம்மா? கணக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.